ஸ்ரீ பூஜா டைல்ஸ் அழகிய எண்ணங்களின் சங்கமம் உங்களுக்காக சென்னை டிரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம் நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் சென்னை பிராண்ட் துப்பாக்கியோட நிப்பார் மறந்து விட்டாயா மாற்றான் மனைவி என்பதை இது டைலாக் அப்படி மியூசிக் அடிச்ச உடனே துப்பாக்கியோட வந்த ஒரு ஃபங்க் ஐட்டர் முன்னாடி இருந்த நானு மறந்து விட்டாயா மறந்து விட்டாயா அப்படின்னு ஆமா தம்பி மறந்துட்டேன் அப்படின்னு எடுத்தார் டோட்டல் ஷோவே காலி அன்னைக்கு ஸோ அந்த அளவுக்கு ஒரு மியூசிக் அண்ட் டைலாக் கோஆர்டினேஷன் எக்ஸலன்ட் ரொம்ப பிரமாணப்படுத்திட்டீங்க பிரமாணமான கான்செப்ட் ஃபினிஷிங் வந்து சுவத்தை தாண்டி வருவாயா இது ஒரு குட்டி சுவர் அப்படின்னு சொன்னது வந்து எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் ஆல் தி பெஸ்ட் ரொம்ப நன்றி உங்களோட பெஸ்ட் வாய்ஸ் என்ன சார் இப்போனா இந்த பொணந்தினியா ஒருத்தர் நடிச்சார்ல பருத்தி வீரன்ல அவர் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பற்றி பெக்குலரான வாய்ஸ் இப்போ மாயண்டி குடும்பத்தார் ஷூட்டிங்க்கு திண்டுக்கல் போயிருக்கப்ப கூட அவர் வந்திருந்தார் வணக்கம் அப்படில அவன் நல்லா இருக்கல அப்படின்னா அவர் அந்த படத்தில் ஒரு சீன் பண்ணுவார் நான் சொல்கிறேன் இப்போ ஓ என்னென்னு வந்து கேளியா கெடும்பா பொறுமையாருப்பா ஏன்பா அவசரப்படுற கெடும்பா ஏய் என்னடா முத்தம் கொடுத்தா அவனுக்கு அப்படின்னு ஆமாம் நான் தான் கொடுத்தேன் அப்போ என்னப்பா ஊத்துட்டானப்பா வாப்பா போகலாம் வாப்பா இந்த பண்ணிகளாம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வாட்ச் பண்ணிங்கன்னா சும்மாவே போகாது அந்த குப்பையில் நீங்கள் அது கலரிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா நிறைய காமெடி படங்கள் வந்திருக்கு நாங்கள் ஒரு காமெடியாக ஒரு ட்ரைலர் ஒன்று கொடுக்கலான் இருக்கோம் சார் ட்ரைலர் ஓ கிரேட் அசத்திடுங்க கந்து வட்டிக்கு கடன் வாங்கி இந்த படத்தை தயாரித்து ரிலீஸ் ஆவதுக்கு முன்னாடி அபீட்டான அண்ணாச்சி அவர்களுக்கு இந்த படத்தை காணிக்கை அளிக்கிறார் டுபாக்கூர் பிக்சர்ஸ் வறுமையுடன் வழங்கும் சவத்தை தாண்டி வருவாயா வருவாயா அம்மா என்னமா பண்ணிட்டு இருக்க கிணத்துல என்னமா பண்ணிட்டு இருக்க கிணத்துல பாத்து பாத்து அம்மா அம்மா பாசம் பாசம் அம்மா 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 இப்படி இப்படி பாசத்துல வலிக்கு விழுந்து செத்து போயிட்டியம்மா அம்மா என்ன ஆனந்தன் யாருமா நீ கூப்பிடுவா அம்மா அம்மா என்ன ஆனந்தன் யாருமா கூப்பிடுவா ஒரே ஒரு தடவை என்ன ஆனந்தன் கூப்பிடுமா அம்மா என்ன ஒரே ஒரு தடவை ஆனந்தன் கூப்பிடுமா இது போன்ற பாசத்தை செவுத்தை தாண்டி வருவாயா இது போன்ற செக்ஸ் காட்சிகள் நிறைந்த திரைப்படம் தான் சொவத்தை தாண்டி வருவாயா சொவத்தை தாண்டி வருவாயா சொவத்தை தாண்டி வருவாயா ஏ ராசதி என்ன ஜமா ஏன் ஆஃபீஸ் டயத்தில் இப்படி வந்துட்டீங்க ஜமா அம்மா வீட்டில் இல்லை ஜமா ஐயோ அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க ஜமா வேண்டாம் ஜமா ஐயோ ஒரு வேலைக்கார ஏஜமா நான் அம்மா வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க ஏஜமா நான் ஒரு கஷ்டப்படுற பொண்ணு ஏஜமா சரி ஏஜமா சட்டையை துவச்சு கொடு வேலைக்காரன் இது போன்ற குடும்ப பாங்கான காட்சிகள் இருந்தது தான் சிவத்தை தாண்டி வருவாங்க சிவத்தை தாண்டி வருவாங்க ஜானகி நீ அந்த பக்கம் போங்க கிரி நீ இந்த பக்கம் போங்க ஜானகி கிரி ஜானகி ஐயோ சூப்பர் ஃபிகர் ஐஸ்வர்யா
இது போன்று திரும்பி பார்க்க வைக்கும் காட்சிகள் இருந்த படம் தான் செவத்தை தாண்டி வருவாய். ஏய் ஏய் என்கிட்ட வெச்சிக்காத. ஏய் ஏய் வேணா. ஏய் வேணாடா. ஏய் 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 இது போன்ற முழு நீல வசன காட்சிகள் நிறைந்த திரைப்படம் தான் சவுத்தை தாண்டி வருவாயா. சவுத்தை தாண்டி வருவாயா. சவுத்தை தாண்டி வருவாயா. சவுத்தை தாண்டி வருவாயா. ஏய் என்ன சொன்னே? ஏய் என்கிட்ட ஓவரா வச்சிட்டு இருக்கிற நீ. ஏய் வையால. ஏய் அந்த பாட்டே பாட்டு வச்சுக்க. யாரு கிட்ட இந்த வேலை வச்சுக்கிட்டுன்னு வச்சுக்க. வச்சுக்கலாமா? 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 இது போன்ற பொறி பறக்கும் சண்டை காட்சிகள் நிறைந்த திரைப்படம் தான் சவுத்தை தாண்டி வருவாயா. சவுத்தை தாண்டி வருவாயா. சவுத்தை தாண்டி வருவாயா. அண்ணே நான் பரீட்சைக்கு கிளம்புறேண்ணே. ஜானகி நம்ம குடும்பம் ரொம்ப வறுமையில் இருக்கு. நீ போய் பரீட்சை எழுதி பாஸ் படி ஒரு நல்ல வேலைக்கு போனீங்கன்னாதான் நம்ம கூட முன்னேற முடியும். ஆமாம் பரீட்சைக்கு தேவையானலாம் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேண்ணே. பேனா எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேன். பென்சில் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேன். ரப்பர் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேன். பிட்டு எடுத்து வச்சிட்டேண்ணே. எதையுமே நான் மறக்கலை. இது போன்ற மறக்க முடியாத காட்சிகள் இருந்தது தான் சிவத்தை தாண்டி வருவாயா. சிவத்தை தாண்டி வருவாயா. யாரது 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 யாரு? ஓ பால்காரரா? ஆம். இது போன்ற சஸ்பென்ஸ் காட்சிகள் நிறைந்த படம் தான் சிவத்தை தாண்டி வருவாய். சிவத்தை தாண்டி வருவாய். சிவத்தை தாண்டி வருவாய். சூப்பர். இது போன்ற நகைச்சுவை காட்சி நிறைந்த படம் தான் செவத்தை தாண்டி வருவாயா. செவத்தை தாண்டி வருவாயா. இது ஒரு குட்டிச்சுவை. ஓ இது ட்ரைலருங்கிறதுனால குட்டிச்சுவை. இந்த கான்செப்ட் பத்தி உங்களோட கருத்து. சீனு கிரி ஜானகி மூணு பேரும் பிரமாதப்படுத்திட்டாங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். யூஸ்வலா ட்ரெய்லரில் இப்போ சமீப காலங்களில் நீங்கள் எல்லா தொலைக்காட்சியிலையுமே பார்க்கலாம். ட்ரெய்லர் எப்படி கட் பண்ணுவாங்கன்னா படத்தில் சம்மந்தமே இருக்காது. ட்ரெய்லரை நம்பி தேட்டருக்குள்ளே போனால் ஏமாந்துருவானுங்க. அப்படி எதுவுமே இவ்வளோ விறுவிறுப்பாக இல்லையே, ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சே அப்படிங்கிற அளவுக்கு இப்போ உள்ள சினிமாக்கள்லாம் லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு ட்ரெய்லர் பிரமாதமாக காட்டப்படுது. இவங்க ட்ரெய்லரே முழு நீள படம் பார்த்த ஒரு திருப்தியை கொடுத்துட்டாங்க. சுகத்தை தாண்டி வருவாயா அப்படின்னு அந்த ஏச்ச இறக்கத்தோடு சொல்கிறது. இந்த சவுண்டு ஆட் பண்ணி சொல்கிறது இருக்குல்ல, அதில் வந்து யூஸ்வலாக அடுத்து டைலாக் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஃபங்க் ஆகும். நான் ஸ்கூல் டேஸில் எனக்கு பெரியவங்க கூட போய் ட்ராமா ஆக்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. சேர்க்க மாட்டாங்க, நீ சின்ன பையன் பேசாமிரு அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஒரு பெரியவரை பிடிச்சி கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ட்ராமாவுக்கு உள்ளே சேர்றதுக்கு அப்படின்னா, நீ ப்ராம்ப்டிங் பண்ணி நீ படித்த பையன் அப்படின்ட்டார். நான் செவன்த் டு எயித்து என்னை விட பெரிய நோட்டு ஸ்கிரிப்ட் நோட்டை கையில் கொடுத்து நீ ப்ராம்ப்டிங் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இது நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்காக டைலாக் பின்னாடி எடுத்து கொடுப்பேன். பெரியவங்க வயசானவங்க எல்லாவங்களும் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் இன்னொருத்தர் பொண்டாட்டி கூட பேசிக்கிட்டு இருப்பார். அப்போ துப்பாக்கியோட ஒருத்தர் வந்துடுவார். இந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அப்படின்னு துப்பாக்கியோட வந்தாலும் நிற்பார். மறந்து விட்டாயா மாற்றான் மனைவி என்பதை, இது டைலாக். அப்படி மியூசிக் அடித்த உடனே துப்பாக்கியோட வந்தவர் ஃபங்க் ஆயிட்டார். சுவத்தை தாண்டி வருவாயா, இது ஒரு குட்டிச்சுவர். என்ன செஞ்சு
சார் கான்செப்ட் என்னன்னா, அதாவது மிஸ்டேக்கல் கொடுக்குறதே சில பேர் பழப்பா வச்சிருக்காங்க. சில நடிகர்களுக்கு வந்து மிஸ்டேக்கல் கொடுத்துட்றாங்க, அவங்க டென்ஷன் ஆகிட்டு பேசியிருந்தா எப்படி இருக்கும், அவங்கள பேட்டி எடுக்கிறாங்க. தேங்க்யூ சார். வாங்க ஜெயம் ரவி சார், மிஸ்டேக்கல் கொடுக்குறாங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சென்னை சார். அதான் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் சொல்றீங்களா, அப்புறம் சென்னைக்கு மட்டும் எதுக்கு தனியாக வணக்கம்? இல்லை வணக்கம் சென்னைன்னு சொன்னாதான் எல்லாருக்குமே நான் ஜெயம் ரவின்றதே தெரியுது. ஓகே சார், மிஸ்டேக்கல் கொடுக்குறாங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஊர் ஊரா ஓட ஊரானுங்க நான் மிஸ்டு கால் கொடுத்து. சரி நான் மிஸ்டு கால் கொடுக்கலாம் பார்த்தா என்னண்ணா பண்ணுறது, நோ டென்ஷன், ஐயா லாஸ் ஆஃப் டென்ஷனுங்கண்ணா. சார் ஓகே சார், ஓகே சார். என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் வெளியில் பார்க்குறதுக்கு தான் ஒரு உருவம், உள்ள பல ரூபங்கள் இருக்குது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஓகே சார், ஓகே சார். அடுத்ததா வாங்க தாமு சார், மிஸ்டு கால் கொடுக்குறாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்ததா வாங்க சிம்பு சார், ஹாய் காய்ஸ். சார் மிஸ்டேக்கல் கொடுக்குறாங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானே மிஸ்டேக்கல் கொடுக்குற பார்ட்டியா? எனக்கே ஒரு பார்ட்டி மிஸ்டேக்கல் கொடுக்குறா, அது எப்படிப்பட்ட பார்ட்டியா இருக்கும்யா? சார் என்ன சார் இப்பெல்லாம் பேசுங்க? ஏய் என்னையா பண்ணுறது, முன்னெல்லாம் மிஸ்டு கால் தான் கொடுப்பாங்க, இப்போ எனக்கு மிஸ்டு மெசேஜே கொடுக்குறாங்கய்யா. சார் நீங்கள் முன்னதாக பண்ண போகிறீங்க? ஏய் நான் சரவணா, சும்மா செம்மு செம்மு சம்மாரம் பண்ணுறோம் மச்சே. சார் அது என்ன சார் செம்மு செம்மு சம்மாரம்? ஏய் அப்படின்னா ஸ்மெல்ல ஸ்மாஷ் பண்ணுறோன்னு அர்த்தம், அப்படி தமிழில் சொல்லுங்கள். ஓகே சார், அடுத்ததாக வாங்க சுப்பிரமணியபுரம் ஜெய் சார், மிஸ்டு கால் கொடுக்குறாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார் வணக்கம் சார. ஓகே மிஸ்டு கால் கொடுக்குறாங்களே, இதை பற்றி நாங்கள் என்ன சொம்பையா? ஏன் மிஸ்டு கால் கொடுக்கணும்னு நினச்சிருந்தா நம்ம மதன் பாபாண்டன் கொடுத்துருக்காங்கல்ல, இல்லை ராஜசார் கொடுத்துருக்காங்கல்ல, அதை விட்டு எனக்கு எடுக்கணும். விட மாட்டேன், நான் முதல்ல பரமங்கிட்ட சொல்லி அவனை தூக்குறேன்னா இல்லைன்னு பாரு. ஓகே சார், ஓகே சார். அடுத்ததாக வாங்க அர்ஜுன் சார், மிஸ்டு கால் கொடுக்குறாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யாரா அந்த மாசு, இன்னும் 5 நிமிஷம் தான் உனக்கு டைம் தரும், அதுக்குள்ளே மிஸ்டு கால் கொடுக்குற நிறுத்தல உனக்கு பிச்சிடுவா ராஸ்கா. என் கூட யார் இருக்கா தெரியுமா? சென்னையிலேருந்து கன்னியாகுமரி உள்ள அத்தனை ரவுடியை சுட்டு தள்ளிட்டு ஸ்பெஷலாக பண்ண வந்து ஏடியாக அம்புற இருக்காரு. ஓகே சார், ஓகே சார், டென்ஷன் ஆகாதீங்க. ஏய் நோ கமாண்ட்ஸ், நோ கமாண்ட்ஸ். ஏய் யார் யா நீ? நானும் வந்ததுலேருந்து பார்த்துருக்கேன், எல்லாரையும் பேட்டி எடுத்து உடைச்சிக்கிட்டே இருக்கேன். மிஸ்டு கால் என்ன தெரியுமா? எத்தனை டென்ஷன், எத்தனை சிக்கல், செல்லு வச்சிருக்கிறவங்க தான் தெரியும். உனக்கு சொன்னால் புரியல, ஒரு நாள் உங்ககிட்ட செல்லு இருந்து அதில் பேலன்ஸ் எடுத்து 4 பேருக்கு மிஸ்டு கால் கொடுக்கணும், அப்போ தெரியலாம். சார் இப்போ எனக்கு நல்லாவே புரியுது சார், நன்றி நன்றி நன்றி. வண்டர்ஃபுல், இல்லை ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் பண்ண வாய்ஸ் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. தாமு எல்லாரும் வாய்ஸையும் பண்ணுவார், தாமு வாய்ஸை பண்ண ஒரே ஆள் நீங்கள் தான் இருப்பீங்க. அதே மாதிரி அர்ஜுன், ஜெயம் ரவி இவங்க வாய்ஸ் எல்லாம் சாதாரண யாரும் தொடவே மாட்டாங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அம்மக்களை படுத்துட்டீங்க அர்ஜுன் சார் வாய்ஸ், அவர் உடம்பை கொண்டு வரதே கஷ்டம், அவர் வாய்ஸை நீங்கள் கொண்டு வந்துருக்கீங்க. ஜிம்முக்கு போனால் அவர் உடம்பு வந்துடும், ஆனால் எங்கே சுற்றுனா அவர் வாய்ஸ். நானே நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், என்ன பிரச்சனைனா அவர் வந்து வேறு லாங்குவேஜ் தான், அவருக்கு தமிழ் வந்து சரியாக உச்சரிப்பு வராது, அதனால தான் அவர் லாங்குவேஜ் கரெக்டாக ட்ரை பண்ண முடியாது யாராலையும். அப்புறம் வாய்ஸ் இங்கே நெஞ்சிலேருந்து அவருக்கு வரும் அப்படி மாதிரி. ஸோ அந்த வாய்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சதுக்காகவே உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். அப்புறம் அந்த மிஸ்டு கால் கான்செப்ட் எக்ஸ்ட்ராடினரி, சூப்பர். தேங்க்யூ சார். ஒருத்தன் இப்படி தான் என்ன பண்ணா, மிஸ்டு இப்போ தான் ரிங் டோன்லாம் வித்தியாசம் வித்தியாசமாக வைக்கிறாங்களே தெரியும்ல, ஒருத்தன் வந்து காஃபி டே காஃபி ஒரு ரிங் டோனை வச்சு ட்ரெயினில் போகிறப்போ அந்த ரிங் டோனை வச்சுருந்தா தெரியும், அந்த ரிங் டோனை வச்சிருக்கேன்னு தெரியாமலே ட்ரெயினில் ஏறிட்டு அப்படி நைட்டு ட்ரெயின் போயிட்டே இருக்குது பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ஸு. நைட்டு 2 மணிக்கு மெட்ராஸில் என் ஃப்ரெண்டு படம் பார்த்துட்டு, இந்த படத்துக்கு போக சொன்னியே, கேவலமான படம் இது, இது ஏன் போசணும்னு படம் விட்டேன்னா ஒரு மணிக்கு மிஸ்டு கால் கொடுத்துருக்கான். இவன் தூங்கிக்கிட்டு இருந்திருக்கான், காஃபி டீ காஃபி அப்படின்னு கேட்டேன்னா, அஜிஜோ மதுரை வந்துச்சு போடுங்க தடவை எழுந்திரிச்சு பார்த்தா மிஸ்டு கால் வேலையில் அப்படிங்கிற மாதிரி. மிஸ்டு கால் வந்து இன்னைக்கு பல வகையில் பிபி ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கு பல பேருக்கு, அந்த கான்செப்டை சொன்னதுக்காகவும் பர்டிகுலராக ஆக்ஷன் நீங்கள் அர்ஜுன் சார் வாய்ஸ் பேசினதுக்காகவும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், நன்றி நன்றி நன்றி.
எப்பவுமே விஷயம் தெரிஞ்சவங்க அப்ரிஷியேட் பண்ணும்போது தான் அந்த விஷயத்துக்கு வந்து ஒரு மரியாதை கிடைக்கும். நீங்கள் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட், ஸோ நீங்கள் சொல்லும் போது தான் அதுக்கு மரியாதை கிடைக்கும். உங்களோட பெஸ்ட் வாய்ஸ் என்ன சார்? இப்போனா இந்த பொணந்தினியா ஒருத்தர் நடித்தார்ல பருத்தி வீரன்ல, அவர் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பர்டிகுலர் பெக்குலியரான வாய்ஸ். இப்போ மாயண்டி குடும்பத்தார் ஷூட்டிங்க்கு திண்டுக்கல் போயிருக்கப்ப கூட அவர் வந்திருந்தார். ஆனால் அவளை அவன் நல்லா இருக்கல அப்படின்னா அவர் அந்த படத்தில் ஒரு சீன் பண்ணுவார். நான் சொல்கிறேன் இப்போ, ஓ என்னென்னு வந்து கேளியா கெடும்பா, பொறுமையா இருப்பா, ஏன்பா அவசரப்படுறா கெடும்பா, ஏய் ஏடா முத்தம் குத்தியாடா அவனுக்கு, ஆமாம் நான் தான் கொடுத்தேன் அப்படின்னப்பா, ஊத்துட்டானப்பா வாப்பா போகலாம் வாவா. இந்த பண்ணிகளாம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வாட்ச் பண்ணிங்கன்னா சும்மாவே போகாது. அந்த குப்பையில் நீங்கள் அது கலையிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கீழே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அசத்தல் டிவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பை.